பொதுவா ரஷ்யன் பேண்டசி படங்கள்னாலே ஹாலிவுட விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் நம்ம சேனல்ல கூட டே வாட்ச் நைட் வாட்ச் அப்படின்னு ரெண்டு ரஷ்யன் அந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி ரிலீஸ் ஆன அபிகேல் அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் மூவி பார்க்க அடுத்த விஷுவல்ஸ் ஆக்சன் காட்சிகள் எல்லாமே வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழ ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போல படத்தோட ஓப்பனிங் சீன்ல அபிகேல் அப்படிங்கிற ஒரு குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க இந்த குட்டி பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அபிகேல் காட்டுக்குள்ள தொலைஞ்சிட்டா வீட்டுக்கு போறதுக்கும் வழி தெரியாம கூட வந்துட்டு இருந்த அப்பாவையும் காணாம அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டே அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க திடீர்னு அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு சர்பிரைஸ் கொடுத்துட்டு அவள அப்படியே கையில தூக்கி அப்படியே சுத்த ஆரம்பிக்கிறாரு சரி அபிகேல் நம்ம எப்படி வீட்டுக்கு போகணும் சொல்லு பாக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க எனக்கு தெரியாதே அப்படின்னு அபி சொல்றா உனக்கு வாழ்க்கையில எப்பெல்லாம் அடுத்ததான் என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கோ அப்பெல்லாம் தலனு மேல பாக்கணும் அங்க வானத்துல பட்டம் மாதிரி ஒரு நட்சத்திரம் தெரிந்து பாரு அதோட வால் பகுதி எப்பவுமே வடக்கு பக்கம் தான் இருக்கும் நம்ம வீடு தெற்கு பக்கமா இருக்கு எப்பவுமே நீ வானத்துல இருந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதோட வால் இருக்க திசைக்கு ஆப்போசிட்ல போனா நம்ம வீடு வந்துரும் சரியா இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு இப்ப இந்த இடத்துல ஏஞ்சல் மாதிரியான ஒரு ஃபேரிய காமிக்கிறாங்க அது அப்படியே பறந்து போய் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்க சிட்டிக்கு வெளியே அப்படியே நின்னு அந்த சிட்டியை பார்த்துட்டு இருக்கு இந்த இடத்துல கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க இந்த சிட்டில ஒரு வகையான டிசீஸ் பரவிட்டு இருக்கும் அந்த டிசீஸ கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டோட சீஃப் பேரு கேரட் அந்த சீஃப் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு ஹீரோயினோட கிட்ட நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க இங்க கூட வரணும் அப்படின்னு கூப்பிட என் பொண்ண தூங்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு உள்ள போறாரு செவத்துல ஒரு சீக்கிரட்டான லாக்கர் இருக்கு அந்த லாக்கருக்குள்ள ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவரு வச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அந்த ரூம் குள்ள வந்துடுறா அவளை பார்த்ததும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அந்த லாக்கருக்கு மேல அவரோட கையை வைக்க அந்த லாக்கர் அப்படியே க்ளோஸ் ஆகுது அதுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா ஒரு கண்ணாடி வந்துருது இது பாக்க ஏதோ மாயாஜாலம் மாதிரி இருக்க நம்ம ஹீரோயின் இருந்து வெளியே போயிடுறா இப்ப பெட்ரூம்ல வச்சு நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செயினை போட்டு விடுறாரு இதுல இருக்க டாலர் எப்பவுமே என்ன உனக்கு ஞாபகப்படுத்தும்

வேலையில மேல இருந்து ஒருத்தன் கீழ வந்திருப்பான்ல அவன் மூஞ்சில பிளாஷ் அடிச்சு அவனுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண அந்த பிளாஷ் அடிச்சதும் அவன் கண்ணு அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது இத பார்த்ததும் இவனுக்கு டிசீஸ் இருக்கு அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் குரூப் இவனை கைது பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க இப்ப மேல நடந்த சண்டையில நம்ம ஹீரோயின் அந்த இன்ஸ்பெக்டர கீழே தள்ளி விட்டுறா இதுல அவர் போட்டிருந்த மாஸ்க் கலந்துருது இப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் இவர் இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் பேரு ராய் இவரையும் இவங்க அப்பாவை கூட்டிட்டு போறப்ப தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க ஹீரோயினோட அப்பாவை எப்போ இறந்துட்டதா அறிவிச்சாங்களோ அதே டைம்ல இவரையும் இறந்துட்டதா அறிவிச்சிருப்பாங்க அங்கிள் ராய்

ஹெட்வாட்ரஸ் அது என்னன்னா கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுல நினச்சிட்டு அங்கிருந்து ஈத்தனோட வீட்டுக்குள்ள போறா அங்க ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு யார் யாருக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருக்கு அதுல யார் யார எங்க எங்க லிஸ்ட் இருக்கு அதுல நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவோட பேரை ஆனா அவங்க அப்பாவோட பேர் அதுல இல்ல இப்போ ஈத்தேன் ப்ளேக் அந்த இடத்துக்கு வந்துற நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிறா இப்ப ஈத்தேன் சீஃப்க்கு கால் பண்ணி ஹெட்வாட் பத்தி இவங்களுக்கு எந்த விஷயமும் தெரிஞ்ச மாதிரி தெரியல சார் இவங்கள நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அப்படின்னு ஈத்தேன் சொல்ல ஹீரோயின் அவனுக்கே தெரியாம அவன் கார் டிக்கில ஏறிக்கிறா ஈத்தேனும் அது தெரியாம வந்து காரை ஸ்டார்ட் பண்ண

இவங்க கைது பண்ணி கூட்டிட்டு வந்த எல்லாரத்தையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க அங்க நின்னுட்டு இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினை பாத்துற ஹீரோயின் அங்க இருந்து வெளிய போயிடலாம் அப்படின்னு இவ வந்த கதவ திறந்துட்டு வெளியே போனா வெளியிருந்து ஒரு குரூப் உள்ள வந்திருக்கும்ல அந்த குரூப்புக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் குரூப்புக்கு இடையில செம்மையா சண்டை போயிட்டு இருக்கு எல்லார்த்தோட கையிலயும் ஒரு மாதிரியான டிவைஸ் இருக்கு அந்த டிவைஸ்க்குள்ள இருந்து பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி ஃபீல்ட் வெளியே வந்துட்டு இருக்கு அத வச்சு தான் அங்க இருக்கிற எல்லாரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க இந்த சண்டை கேடல நம்ம ஹீரோயின் மாட்டிக்க ஹீரோயினை அடிச்ச அந்த மொத்த எனர்ஜியையும் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா ஒரு செயின் போட்டுட்டு இருப்பார்ல அந்த செயின் அப்படியே உள்வாங்கி அந்திருது

சொல்றதுக்கு பதிலா நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு இவங்க அப்பா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஒரு ஊர்ல மந்திர சக்தி இருக்கிறவங்களும் மந்திர சக்தி இல்லாதவங்களும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த சிட்டியோட ராஜாக்கும் மந்திர சக்திகள் இருக்கு ஆனா அவரை தவிர வேற யாருக்குமே அந்த மந்திர சக்திகள் இருக்க கூடாதுன்னு ஒரு திறமையான சயின்டிஸ்ட் கிட்ட போய் இவங்க கிட்ட இருக்கிற இந்த மந்திர சக்தியை செயல்படுத்த விடாம பண்றதுக்கு ஏதாச்சும் மிஷினை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல அந்த சயின்டிஸ்டும் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட இருந்த அந்த மிஷினை தாவசப்படுத்திக்கணும் அப்படின்னு ராஜா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் அந்த கதையை சொல்லி முடிக்க அந்த சயின்டிஸ்ட் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினோட அப்பா தான் இந்த சிட்டில டிசீஸோ இன்ஃபெக்ஷனோ எதுவுமே இல்ல அது எல்லாமே வெறும் நாடகம் தான் சக்திகள் இருக்கிறவங்கள தான் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கவங்க அப்படினு சொல்லி அவங்கள தனியா மக்கள் கிட்ட இருந்து பிரிச்சு பிரिजनல அடைச்சு வச்சிட்டு இருக்காங்க இப்ப மயக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முழிச்சு அவ இருந்த அந்த வீட்டை விட்டு கதவ தரந்துட்டு வெளிய போனா அந்த இடமே மாயாஜாலம் நிறைஞ்சிருக்கு ஒருத்தனுக்கு ஐஸ் பவர் இருக்கு அவ அந்த பவரை வச்சு ஊதி அவன் கையில இருக்க பழத்தை ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தன் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கான் ஆனா அந்த கத்திரிக்கோல் மட்டும் பறந்து ஆட்டோமேட்டிக்கா அவன் முடிய போய் கட் பண்ணிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ரெண்டு பேரும் கைய வச்சு தொடாமலே

கட் பண்ணா பிரசென்ட்ல இந்த டிவைஸ் பத்தி சொல்லுங்களே அப்படின்னு ஸ்பென்சர் கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்க அவனும் அந்த டிவைஸ் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த டிவைஸ் இன்ஜின் அப்படின்னு நாங்க கூப்பிடுவோம் சக்திகள் இருக்கிறவங்க கிட்ட இந்த இன்ஜின் இருந்துச்சுன்னா அவங்க இதை வச்சு நூறு அவங்க சக்தியை கண்ட்ரோல் பண்ண முடியும் மூணு வகையான இன்ஜின் இருக்கு இதோட ஷேப் வச்சு தான் இதோட சக்தி மாறும் வட்ட வடிவத்துல இருக்க இந்த இன்ஜினை வச்சு நேச்சரை கண்ட்ரோல் பண்ணலாம் அதே நேரத்துல சதுர வடிவில் இருக்க இந்த இன்ஜின் கையில இருந்துச்சுன்னா உன்னோட மனசுல நினைக்கிறத உன்னால வெளியே கொண்டு வர முடியும் அதுவே இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்க இன்ஜின் தான் ரொம்ப ரொம்ப மோசமானது இதை வச்சு உருவாக்கும் முடியும் அழிக்கவும் முடியும் இப்படியே ஸ்பென்சர் இந்த இன்ஜினை பத்தி சொல்லிட்டு அவர் கைய மேல இருக்க கண்ணாடி மேல வைக்க அந்த கண்ணாடிக்குள்ள சீக்கிரட்டான ஒரு லாக்கர் இருக்கு அந்த லாக்கர் அப்படியே ஓபன் ஆக உள்ள இருக்க ஸ்மோக்கிங் பைப் எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு இத பார்த்ததும் தான் நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல அவங்க அப்பா இதே மாதிரி ஒரு லாக்கர்ல ஏதோ ஒன்னு வச்சார்ல அது ஞாபகத்துக்கு வருது உடனே நான் கிளம்பறேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா நேரா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அவ கைய செவுத்துல இருக்க கண்ணாடியில வைக்க அந்த கண்ணாடி அப்படியே மறைஞ்சு அந்த லாக்கர் அப்படியே ஓபன் ஆகுது உள்ள கைவிட்டா உள்ள ஒரு சில ப்ளூ பிரிண்ட்ஸும் ஒரு டிவைஸும் இருக்கு அதான் நம்ம ஹீரோயின் கையில எடுத்துக்கிறா இப்ப நேரா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா ஃப்ரெண்ட் ராய் இருக்கார்ல அவரை போய் மீட் பண்றா இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு ராய் கேக்க இது என்ன அப்படின்னு அந்த ப்ளூ பிரிண்ட காமிச்சு நம்ம ஹீரோயின் கேக்க இந்த இடத்தோட பேரு ஸ்கை ஃபார்ட்ரஸ் அப்படின்னு இது நம்ம சிட்டியோட எல்லைக்கு வெளியே இருக்கு அதிகமான சக்தி இருக்கிறவங்கள அங்கதான் வச்சிருக்கோம் உங்க அப்பா கண்டுபிடிச்ச டிவைஸும் அங்கதான் இருக்கு சோ அதனால அந்த இடத்துல யாராலையும் அவங்க சக்தியை பயன்படுத்த முடியாது அப்படின்னு இவரு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா ஒரு செயின் போட்டிருப்பாருல அந்த செயின் இவ கிட்ட இருந்த வரதான் இவ சக்தி வெளியே வராம இருந்திருக்கும் அதே அந்த செயின்ல இருக்க டாலரோட ஒரு பெரிய விர்ஷன் தான் ஸ்கை ஃபார்ட்ரஸ்ல அவங்க அப்பா உருவாக்கி வச்சிருக்காரு அதனால தான் அங்க மாட்டிட்டு இருக்கிறவங்களால அவங்க சக்தியை பயன்படுத்தி தப்பிக்க முடியல அப்படிங்கறதையும் நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா இப்ப அவங்க அப்பா லாக்கர்ல இருந்த அந்த டிவைஸ் என்ன அப்படின்னு இவங்க கிட்ட கேட்க இதுக்குள்ள இருக்கிறது ஸ்கை ஃபார்ட்ரஸ்க்கு கூட்டிட்டு போகும் அப்படின்னு இவரு சொல்ல நீ இருக்கிற இந்த இடத்துக்குள்ள பறக்கிற கப்பல் இருக்குன்னு எனக்கு தெரியும் அது மூலமா தான் அந்த இடத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறேன் நீ தான் என்னங்க கூட்டிட்டு போனோம் என்ன புரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ராயை மிரட்டிட்டு போறா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கிற இடத்தை தாக்கற

இவளுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம திணறிட்டு இருக்கா அத வச்சு ஒரு வழியா சீஃப ஷூட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடறா இப்போ மார்க்கஸ் அவ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு வச்சிருக்க கெமிக்கல்ஸ் வச்சு ஹீரோவோட காயத்தை குணப்படுத்தி நம்ம ஹீரோவோட உயிரை காப்பாத்திடுறான் அடுத்த சீன்ல பிளாஷ் பேக்ல நடந்த ஒரு சம்பவத்தை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே நெருப்ப பார்த்துட்டு இருப்பா அந்த டைம்ல ஹீரோயினோட அப்பா அந்த இன்ஜின் டிவைஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருப்பாரு அதுல இருந்து ஒரு பெரிய வெளிச்சம் வர நம்ம ஹீரோயின் உடனே திரும்பி என்ன பாது ஏதோ நெருப்பு மாதிரி வந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு கேட்க நெருப்பா நெருப்பெல்லாம் இப்படி வராதே நெருப்பு எப்படி வரும்னு நான் சொல்லி தரவா நெருப்பு வேணும்னா முதல்ல

அவங்க அவங்க சைடு இருந்து அந்த இன்ஜின் டிவைஸ் வச்சு தாக்கிட்டு இருக்காங்க இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவரோட டிவைஸ கீழ வச்சு அடிச்சு அந்த ஃபோர்ஸ்ல மேல ஒரு பில்டிங்ல ஏறுறாரு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பெரிய பில்டிங்க இவரோட சக்தியை வச்சு அடிக்க அந்த பில்டிங் அப்படியே நொறுங்கி கீழே விழுது இந்த இடிபாடுல நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ் செத்துடுறாங்க இப்ப அந்த இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் அவங்க கிட்ட இருக்க டிவைஸ் வச்சு இவங்க எல்லாத்தையும் பயங்கரமா தாக்க ரெண்டு சைடும் நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு இருக்கு இப்ப ஹீரோயினோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா ஒரு வழியா அவளுக்குள்ள இருக்கிற சக்தியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் குள்ள கொண்டு வந்துர்றா இந்த சண்டையில நம்ம ஹீரோ மட்டும் அவங்க கிட்ட மாட்டிக்கிறான் இதுக்கு காரணம் அந்த ஒலிவியா பொண்ணு அவதான் இந்த மாதிரி இந்த டைம்ல இங்க வராங்கன்னு சொல்லி சீஃப் கிட்ட போய் சொல்லிருப்பா இவ சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ் வர வச்சிருப்பாங்க நான் காட்டி கொடுத்துட்டேன்னு என்ன துரோகின் மட்டும் நினைச்சறாத இது எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நல்லதுக்காக தான் நான் பண்ணிருக்கேன் நான் மட்டும் இப்படி பண்ணலனா நீங்க எல்லாரும் செத்துるப்பீங்க அப்படினு ஒலிவியா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட டீம் எல்லாரும் பொட்டிபடிக்கலாம் கட்டிட்டு இருக்காங்க ஒலிவியா எப்படியும் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிற இடத்தை சொல்லிருப்பா சோ கூடிய சீக்கிரம் நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ் இங்க வருவாங்க அப்படிங்கறனால எல்லாரும் கிளம்பிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின்

ஒரு சீன்ல நம்ம ஹீரோயினோட அப்பா நெருப்பு எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது சதுரம் வட்டம் முக்கோணம் அப்படின்னு மூணு ஷேப்ப அந்த பேப்பர்ல வரைஞ்சிருப்பாருல அந்த மூணு ஷேப்புமே ஒரு சீன்ல ஸ்பென்சர் நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மூணு வகையான அந்த இன்ஜின் டிவைஸை குறிக்குது அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா சோ இந்த மூணு இன்ஜின ஒன்னா தான் இந்த டிவைஸை அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மூணு வகையான இன்ஜின் டிவைஸையும் ஒரே இடத்துல வைக்கிறா ஆனா அடுத்ததா என்ன பண்ணனும்னு தெரியல இந்த பக்கம் படத்தோட வில்லன் ஒலிவியா இன்னும் நிறைய இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நம்ம ஹீரோவோட டீமுக்கும் அவங்களுக்கும் இடையில பயங்கரமா சண்டை போயிட்டு

ஆல்ரெடி தெரியும் இந்த மாதிரி என்னைக்காவது வந்து கேப்பான் அப்படின்னு சோ அதுக்காகவே ஒரு கிளவுஸ் இவரு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அந்த கிளவுஸ் போட்டுட்டு இவரு ஆன் பண்ண இவரு அப்படியே காத்தோட காத்தா கலந்து அந்த மிஷினோட போய் கலந்துறாரு ஹீரோயினுக்கு அவங்க அப்பா இப்ப வர இவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இவ கூட பேசிட்டு இருக்காருல்ல அதுக்கு காரணமும் இதுதான் கடைசி வர தன்னோட மகளோட நினைவுகள்ல இருந்து அவ கூட எப்பவுமே பேசிட்டு இருக்கணும் அப்படிங்கறக்காக தான் இவரு இந்த கிளவுஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு எங்க அப்பா என் கூட எப்பவுமே இருக்கணுங்கறக்காக அவர அவரே அழிச்சுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா அந்த பக்கம் ஹீரோக்கும் நம்ம வில்லனுக்கும் இடையில நடந்த சண்டையில

மறுபடியும் அந்த கிராஸ் பவர் லோட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ அவர் சக்தியை வச்சு வில்லனா அடிச்சு வீசிடுறாரு இப்ப அந்த மிஷின் அழிஞ்சிட்டதால அந்த சிட்டியோட பார்டர் சுத்தி இருக்கிற பாதுகாப்பு கவசமும் அழிஞ்சிருது அந்த சிட்டில இருக்க எல்லாத்துக்கும் யார் யாருக்குள்ள எல்லாம் சூப்பர் பவர்ஸ் இருக்கோ அவங்க பவர்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே வருது இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் நினைவுகள்ல அவங்க அப்பா கிட்ட போய் எப்பவுமே என் கூடியே இருங்கப்பா அப்படின்னு சொல்லி கட்டி அழுகுறா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை எழுப்பி வீட்டுக்கு போறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் மார்க்கசும் நார்டனும் இந்த கப்பல நான் தான் ஓட்டுவேன் இல்ல இல்ல இந்த கப்பலை நான் தான் ஓட்டுவேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க ஹாலிவுட்ல இருக்க ஃபேண்டசி மூவிஸை கம்பேர் பண்ணா இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அண்ட் நமக்கு ஹாலிவுட் தமிழா அப்படின்னு இன்னொரு சேனல் இருக்கு அதுலயும் மூவி எக்ஸ்பிளைன் தான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல படத்துல உங்களை வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழா